காசா பகுதியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தெற்கு இஸ்ரேலில் வந்து வீழ்ந்த பின்னரும் ஏவுகணைகளை ஏவிய ஹமாஸ் இயக்கத்துடன் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடாது என அவிக்டோர் லிபமன் கூறிவிட்டு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது தொடர்பான காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியாவில் வெளியிட்டிருந்தோம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பதவியை இஸ்ரேலிய கல்வி அமைச்சர் நப்டாலி பெனட் எதிர்பார்க்கிறார் என்பதையும் அந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் இப்போது நஃப்டாலி பெனட் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படையாக கூறியிருக்கிறார் நேற்று பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகுவை சந்தித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பதவியை எனக்கு கொடுக்குமாறு கேட்டிருக்கிறேன் நான் பாதுகாப்பு அமைச்சரானால் இஸ்ரேலை மீண்டும் வெற்றி பாதையில் கொண்டு செல்வேன் என கூறியிருக்கிறார் நஃப்டாலி பெனட் நீசெட் என்று அழைக்கப்படும் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகுவின் கூட்டணி அரசில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை அறுபத்தொன்று அதாவது சரி பாதியை விட ஒன்று அதிகம் அப்படித்தான் அங்கே ஆட்சி நடக்கிறது இரண்டு பேர் எதிர்பக்கம் தாவினால் ஆட்சி கவிழ்ந்துவிடும் இப்படியான நிலையில் தான் நப்டாலி பெனட் பாதுகாப்பு அமைச்சர் பதவியை கேட்கிறார் அவரது கோரிக்கையை இஸ்ரேலிய பிரதமரால் சுலபமாக மறுத்துவிட முடியாது காரணம் நப்டாலி பெனட் சற்று தீவிரமான மதவாத கட்சியான அபெய்ட் ஹயூடியின் தலைவர் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அந்த கட்சியின் சார்பில் எட்டு உறுப்பினர்கள் உள்ளார்கள் அந்த கட்சி அரசுக்கு கொடுக்கும் ஆதரவை விலக்கினால் உத்தரவாதமாக பிரதமர் பெஞ்சமின் நேட்டன் யாகுவின் ஆட்சி கவலம் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய நப்டாலி பெனட் தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளையும் அவர்களால் ஏவப்படும் ஏவுகணைகளையும் எம்மால் எதிர்க்க முடியாது தீவிரவாதிகளுடன் இணங்கி போவதுதான் ஒரே வழி என்று நாம் அதாவது இஸ்ரேல் எப்போது நினைக்கிறோமோ அப்போதுதான் இஸ்ரேலுக்கு அழிவு ஆரம்பமாகிவிடும் அப்படியான ஒரு நிலைமையிலேயே நாம் இன்று இருக்கிறோம் நான் பாதுகாப்பு அமைச்சரானால் இந்த நிலை உடனடியாகவே மாறும் என்னிடம் இராணுவ ரீதியான திட்டங்கள் உள்ளன அவற்றை செயல்படுத்தினால் இஸ்ரேல் மீண்டும் வெற்றி முகம் காட்டும் என்று கூறியுள்ளார் சுருக்கமாக சொன்னால் ராணுவ பின்னணியுள்ள நப்டாலி பெனட் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரானால் காசா மீது தாக்குதல்கள் நிச்சயம் இன்று வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு தற்போதைய கல்வி அமைச்சர் நப்டாலி பெனட்டை சந்திக்க நேரம் ஒதுக்கியுள்ளார் பிரதமர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது இன்று தெரிந்துவிடலாம்